Hi friends, welcome to the new lesson. இன்னைக்கு நம்ம 6th standard term 1 unit 2 geography தான் பார்க்க போகிறோம். லெசன் பேர் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ். ஸோ முக்கியமானது மட்டும் பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமானது எதுவுமே இல்லை. செகண்ட் பேஜில் இந்த பேரால கொஞ்சம் முக்கியமானது இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாங்கியா அப்படின்னு ஒரு சூப்பர் காண்டினென்ட் இருந்துச்சு. அதை சுற்றி ஒரு சி இருந்துச்சு, அதுக்கு பேர் பேந்தலாஸா. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, இட் வாஸ் 200 மில்லியன் இயர்ஸ் ஆகும் வென் தீஸ் லேண்ட் மாசஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் ஈச் அதர் டு கெயின் தி ப்ரெசன்ட் பொசிஷன் அஸ் அ காண்டினென்ட் அண்ட் ஓஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எர்த்தில் வந்து 71% வாட்டரும் 29% லேண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லேண்ட் ஃபார்ம்ஸ் மூணு வகையாக அந்த லெசனில் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ்னு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன், அதை தான் ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு குரூப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வேஸ்ட் லேண்ட் மாசஸ் அ காண்டினென்ட்டும் வாட்டர் பாடிஸை ஓஷனாகவும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ காண்டினென்ட் பார்த்தீங்கன்னா 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. இதுதான் 7 காண்டினென்ட்ஸ். இதில் பிக்கஸ்ட் காண்டினென்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியா அண்ட் ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், சங்கம் பீரியடில் லேண்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சி வந்து மவுண்டெயின் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்டை, முல்லை வந்து ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ், மருதம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் இட்ஸ் அஜாயினிங் ஏரியாஸ், நெய்தல் வந்து சீ அண்ட் என்விரான்மெண்ட்ஸ், பாலை வந்து டெசர்ட் ரீஜியன், இப்படி சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ஆர்டர்ஸ் ஆஃப் லேண்ட் கிளாஸிஃபிகேஷன், லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து 3 ஆர்டர்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா காண்டினென்ட்டும் ஓஷனும், செகண்ட் ஆர்டர் வந்து மவுண்டெயின் பிளாட்யூஸ் பிளெயின், தேர்ட் ஆர்டர் வந்து வேலிஸ் பீச்சஸ் சாண்ட்யூன்ஸ். இதுதான் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன 7 காண்டினென்ட்ஸ், இப்போது 5 ஓஷன் என்னென்னு பார்த்துடலாம். பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் அண்ட் ஆர்க்டிக் ஓஷன், இதுதான் 5 ஓஷன். தென் இஸ்துமஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் வந்து 2 லேண்ட் மாஸை கனெக்ட் பண்ணாலோ இல்லைன்னா 2 வாட்டர் பாடிஸை செப்பரேட் பண்ணாலும் அதுக்கு பேர் இஸ்துமஸ். ஸோ இது இந்த இதுலேருந்து ஏதாவது குவஸ்டின் வர சான்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் பார்க்க போகிறோம். செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ், பிளெயின், இதெல்லாம் தான் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மவுண்டெயின் பார்த்துடலாம். மவுண்டெயின்ங்கிறது வந்து 600 மீட்டர்ஸ் அபோவ் வந்து ரைஸாக இருக்கும், அதுக்கு வந்து ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இருக்கும். அப்புறம் மவுண்டெயின் ரேஞ்ச்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, இஃப் த மவுண்டெயின் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் லார்ஜ் ஏரியா கண்டினியூஸ்லி தென் இட் இஸ் கால்ட் அஸ் மவுண்டெயின் ரேஞ்சா. ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இப்போது ஹிமாலயாஸ், ஏஷியாவில் இருக்க ஹிமாலயாஸ் வந்து ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச், இதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் ராக்கீஸ்னு ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, December 11th வந்து இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின் டேன்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் வாங்க, ஆண்டிஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா, அது ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மவுண்டெயின் ரேஞ்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் லாங்கஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் இன் தி வேர்ல்ட் தான். அதோட ரேஞ்ச் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டர். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். த ஆண்டிஸ் மவுண்டெயின் இன் தி சவுத் அமெரிக்கா இஸ் தி லார்ஜஸ்ட் சாரி லாங்கஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் இன் தி வேர்ல்டு. இதோட ஹையஸ்ட் பீக், மவுண்டெயினோட ஹையஸ்ட் பீக் என்னன்னு மவுண்டெயினோட ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பீக்குன்னு சொல்கிறாங்க, மவுண்ட் எவரெஸ்ட். அதில் தான் ஹையஸ்ட் பீக் இருக்குது. அதோட மெஷர்மெண்ட் பாருங்கள், 8848 மீட்டர். தென் பிளாட்யூஸ் பார்த்துடலாம். பிளாட்யூஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் தி எர்த் தட் ஹாவ் தி ஃப்ளாட் சர்ஃபேஸ் பவுண்டட் பை தி ஸ்டீப் ஸ்லோப். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நம்ம பிளாட்யூ கடல மூணு முக்கியமான பிளாட்யூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிபெட்டியன் பிளாட்யூ பாருங்கள். டிபெட்டியன் பிளாட்யூவோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் ஹையஸ்ட் பிளாட்யூ இன் தி வேர்ல்டு. இந்த பிளாட்யூவை ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இதோட டாப் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால் இதை டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே எந்த ஒரு பிளாட்யூ எடுத்துட்டாலுமே அதோட டாப் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டேபிள் லேண்ட். த ஃப்ளாட் டாப்டு பார்ட் ஆஃப் தி பிளாட்யூ இஸ் கால்ட் டேபிள் லேண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம சோட்டாநாக்பூர் பிளாட்யூ பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியாவில் இருக்குது. இது வந்து ரொம்பவே மினரல் ரிச் பிளாட்யூ, அதனால் இந்த இடத்துல வந்து மைனிங் வந்து எப்போவுமே மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இடம் சோட்டாநாக்பூர் பிளாட்யூ. அடுத்தால வந்து டெக்கான் பிளாட்யூ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வால்கானிக் ஒரிஜின் பிளாட்யூ.
Then the box la paarenga moon plateau kuduthirukanga Tamil Nadu la irukka moon plateau enna plateau nu paathina Dharmapuri plateau Coimbatore plateau and Madurai plateau nama next plain paakalam plain na enna paathina flat low lying land da plain solvom idu vandu usually less than 200 meter above the sea level irukku idu eppadi form aagudna river அப்புறம் அதோட ட்ரிபியூட்ரிஸ்னால தான் இது ஃபார்ம் ஆகுது இந்த சாயில் வந்து ரொம்பவே ஃபர்டைலாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப சூட்டபிளானது இந்த பிளெயின்ஸாக அப்புறம் இந்த பாக்ஸ் பாருங்கள் இந்த பிளெயின்ஸ் ஹாவ் பீன் தி கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன் ஃப்ரம் தி இயர்லியஸ்ட் டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த இந்தஸ் இன் தி இந்தியா த நைல் வேலி இன் தி ஈஜிப்ட் ஆர் சம் ஆஃப் தி இயர்லி சிவிலைசேஷன் விச் டெவலப்ட் அண்ட் ஃப்ளோரிஷ்டு ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வேலிஸ் பீச்சஸ் அப்புறம் சாண்ட்யூன்ஸ் இதெல்லாம் தேர்ட் லேண்ட்ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிள் எரோஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் தி சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் தி எர்த் கிரஸ்ட் அதான் எரோஷன் அந்த எரோடர் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி அது வந்து டெபாசிட் ஆகிற ஒரு இதை வந்து டெபாசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஓஷன் பார்த்துடலாம் ஓஷனில் வந்து இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியம் பைசா அப்படின்னு ஞாபகிக்கோங்க அதாவது இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு பசிபிக் ஓஷனில் அதிகமான அளவுக்கு ஏரியா கவர் ஆகிருக்கு அதாவது 47% நெக்ஸ்ட் வந்து அட்லாண்டிக் ஓஷன் பைசான்னு சொன்னோம் இல்லையா PAISA வச்சுக்கோங்க பி ஃபார் பசிபிக் ஏ ஃபார் அட்லாண்டிக் ஐ ஃபார் இந்தியன் ஓஷன் எஸ் ஃபார் சதர்ன் ஓஷன் ஏ ஃபார் ஆர்டிக் ஓஷன் ஸோ பசிபிக் ஓஷன் தான் 47% ஆஃப் தி ஓஷன் ஏரியாஸை வந்து கவர் பண்ணுது நெக்ஸ்ட் அட்லாண்டிக் ஓஷன் 23% இந்தியன் ஓஷன் 20% சதர்ன் ஓஷன் 6% அண்ட் ஆர்டிக் ஓஷன் வந்து 4% ஃபஸ்ட்டு பசிபிக் ஓஷன் பார்ப்போம் பசிபிக் ஓஷன் தான் லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் இது கிட்டத்தட்ட எர்த்தோட டோட்டல் ஏரியாவில் 1/3 ஆஃப் தி ஏரியா வந்து இது கவர் பண்ணியிருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இட் இஸ் பவுண்டட் பை ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இன் தி வெஸ்ட் அண்ட் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இன் தி ஈஸ்ட் இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் ஆர்டிக் ஓஷன் இன் தி நார்த் அண்ட் சவுதர்ன் ஓஷன் இன் தி சவுத் இப்போ பாக்ஸ் பாருங்கள் மவுண்ட் எவரெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஜஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் வந்து 8,848 meters நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஆனால் அதை விட சீக்கு அடியில் இருக்க அந்த மெரினா ட்ரென்ச்சோட ஆழம் வந்து அதை விட கூட எவ்வளோ கூடனா 2,146 இது மவுண்ட் எவரெஸ்ட்டை விட கூட ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 meters தாண்டி வரும் இந்த மெரினா ட்ரென்ச்சோட டெப்த்து அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு கீழே நெக்ஸ்ட் பேஜில் வரும் அப்போ நம்ம அதை பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பசிபிக் ஓஷன் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் ஸோ பசிபிக் ஓஷன் வந்து ட்ரையாங்குலர் இன் ஷேப் இருக்குது ட்ரையாங்குலர் ஷேப் இருக்குது தென் பெரிங் ஸ்ட்ரெய்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பெரிங் ஸ்ட்ரெய்ட் வந்து எதை கனெக்ட் பண்ணணும்னா பசிபிக் ஓஷனையும் ஆர்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது தென் பெரிங் சி சைனா சி ஆஃப் ஜப்பான் டாஸ்மேன் சி ஃபிலிப்பைன் சி இதெல்லாம் சம் மார்ஜினல் சீஸ் ஆஃப் தி பசிபிக் ஓஷன் இதே மாதிரி ஒரு சில ஐலண்ட்ஸ் வந்து இந்த பசிபிக் ஓஷனில் இருக்குது அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஹவாய் நியூசிலாண்ட் இதெல்லாம் ஒரு சில ஐலாண்ட் இந்த பசிபிக் ஓஷனில் இருக்க ஒரு சில ஐலாண்ட் டீப்பஸ்ட் பாயிண்ட் இந்த பசிபிக் ஓஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரினா ட்ரென்ச் இதோட டெப்த் வந்து 10,994 meters பசிபிக் ஓஷனில் செயின் ஆஃப் வால்கனோஸ் இருக்குது இதை பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள் ஸ்பானிஷ் நேவிகேட்டர் அவரோட பேர் வந்து ஃபெர்டினாண்ட் மகலன் அவர் தான் இந்த ஓஷனை பசிபிக் இந்த இதுக்கு இந்த ஓஷன் பசிபிக்ங்கிறதுக்கு நேம் பண்ணியிருக்காரு பொதுவாகவே பசிபிக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா காம் ஆர் ட்ரான்குவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பசிபிக் ஓஷனுக்கு நேம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் நேவிகேட்டர் ஃபெர்டினாண்ட் மகலன் ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு இல்லை நம்ம ஜஸ்ட் இப்போது இந்த ஓஷன்ஸ் இந்த காண்டினெண்ட் இதிலெல்லாம் அந்த டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஜஸ்ட் இந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் அட்லாண்டிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் இது கிட்டத்தட்ட ஒரு 1/6 ஆஃப் தி எர்த் டோட்டல் ஏரியாவை கவர் பண்ணுது அதாவது 85.13 million square kilometers இது வந்து வெஸ்ட்டில் வந்து நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இருக்குது அண்ட் ஈஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா இருக்குது
அண்ட் இதோட அந்த ஓஷனோட ஷேப் பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் இருக்குது. இப்போ இங்கே ஸ்ட்ரேட் ஆஃப் கிப்ரால்டர்னு ஒன்று வருது, அது வந்து எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்டேரியன் சீயும் கனெக்ட் பண்ணுது. இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஒரு க்வெஸ்சன். தென் டீபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டோரோ ரிகார்ட் ட்ரென்ச்சில் மில்வாக்கி டீப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் இந்த டீப்பஸ்ட் பாயிண்ட் அட்லாண்டிக் ஓஷனில். அதோட டெப்த் பார்த்தீங்கன்னா 8600 மீட்டர் இருக்குது. தென் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க ஒரு சில சீ பார்த்தீங்கன்னா கரீபியன் சீ, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, நார்த் சீ, கல்ஃப் ஆஃப் கைனியா அண்ட் மெடிட்டரேனியன் சீ, இதெல்லாம் மார்ஜினல் சீஸ் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன். ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ஹெலனா, நியூ ஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லாண்ட், ஃபால்க்லாண்ட், இதெல்லாம் ஒரு சில ஐலாண்டு. நெக்ஸ்ட் நம்ம இந்தியன் ஓஷன் பார்த்துடலாம். இந்தியன் ஓஷன் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். இது வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணுது. இது இந்தியாங்க ஒரு இந்தியான்னு ஒரு கண்ட்ரியோட நேம் கொண்ட ஒரே ஓஷன் இந்தியன் ஓஷன் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரியோட பேரில் ஒரு ஓஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியன் ஓஷன் மட்டும்தான். இந்தியாங்க நம்மளோட கண்ட்ரி பேர்லேருந்து இந்த ஓஷனுக்கு இந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். வெஸ்ட்டில் ஆஃப்ரிக்கா, இதோட ஓஷனோட நார்த் சைட் பார்த்தீங்கன்னா ஏஷியா, அண்ட் ஈஸ்ட் சைடு வந்து ஆஸ்திரேலியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷ்வதீப் ஐலாண்ட், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மௌரிட்டிஸ் அண்ட் ரீயூனியன் ஐலாண்டு. இதில் வந்து மலாக்கா ஸ்ட்ரெய்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. தென் பால்க் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு ஒன்று பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பே ஆஃப் பெங்காலையும் பால்க் பேயும் கனெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் சீ ஆஃப் இந்தியன் ஓஷன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீ, பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் ரெட் சீ. இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் இந்தியன் ஓஷனா. ஜாவா ட்ரென்ச் தான் இதில் அந்த இந்தியன் ஓஷன்லேயே டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து ஜாவா ட்ரென்ச். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து 6 டிகிரி சேனல் வந்து எதை செப்பரேட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா. இதே மாதிரி 8 டிகிரி சேனல் வந்து மால்டிவிஸையும் மினிகாய் ஐலாண்டையும் செப்பரேட் பண்ணுது. 9 டிகிரி சேனல் வந்து லக்ஷ்வதீப் ஐலாண்டும் மினிகாய் ஐலாண்டையும் செப்பரேட் பண்ணுது. 10 டிகிரி சேனல் பார்த்தீங்கன்னா அந்தோமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டை வந்து செப்பரேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சதர்ன் ஓஷன் பாருங்கள். சதர்ன் ஓஷன் வந்து அண்டார்டிகா வந்து சரௌண்ட் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன இதை எதால் பார்டராயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக், அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷனால் பார்டராயிருக்கு. இதில் ரோஸி, வெட்லாண்ட்ஸி இந்த டயக்ராம்லேயே இருக்கும். ரோஸி, வெட்லாண்ட்ஸி அண்ட் டேவிட் சி தான் மார்ஜினல் சீஸ் ஆஃப் திஸ் ஓஷன். அதே மாதிரி ஒரு சில ஐலாண்ட் இருக்குது, ஃபேர்வெல் ஐலாண்ட், பௌமன் ஐலாண்ட், ஹியரஸ்ட் ஐலாண்ட், இதெல்லாம் இந்த சதர்ன் சீல இருக்க ஐலாண்ட். அப்புறம் இந்த வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், ஏன்னா அது வந்து ரொம்பவே சீ ஐஸால் கவராக இருக்கிறதுனால. இந்த ஓஷனில் எது டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் தான் டீப்பஸ்ட் ட்ரென்ச். அண்ட் இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா 7,235 மீட்டரை. தென் ஆர்டிக் சீ பாருங்கள். ஆர்டிக் சீ தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஓஷன். இது எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதுன்னா 15.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணுது. இது வந்து ஆல்மோஸ்ட் எப்பவுமே ரொம்ப ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அண்ட் இதில் இருக்க மார்ஜினல் சீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்வீஜியன் சீ, கிரீன்லாண்ட் சீ, ஈஸ்ட் சைபீரியன் சீ, பேரன் சீ. அண்ட் ஐலாண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட், நியூ சைபீரியன் ஐலாண்ட், நொவாயா ஜெம்லா ஐலாண்ட், இதெல்லாம் ஒரு சில ஐலாண்ட். ஸோ யுரேஷியன் பேசின் இங்கே எது டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யுரேஷியன் பேசின் தான் டீப்பஸ்ட் பாயிண்ட். அது வந்து 5,449 மீட்டர் இருக்குது டெப்த்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் அந்த லெசன். இப்போ நம்ம புக் பேக் க்வெஸ்சன் பார்த்துடலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஓஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் ஓஷன் வந்து ஆர்டிக் ஓஷன். மலாக்கா ஸ்டேட் வந்து எதை கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. பசிபிக் ஓஷனையும் இந்தியன் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. பிஸியஸ்ட் ஓஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க தேர்ட் க்வெஸ்சனில், அது வந்து அட்லாண்டிக் ஓஷன். ஃப்ரோசன் காண்டினென்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, இது வந்து அண்டார்டிகா. இந்த அதுக்கப்புறம் 5th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் விச் கனெக்ட்ஸ் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ், இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பார்ப்போம். லார்ஜஸ்ட் காண்டினென்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் ஏஷியா தான் லார்ஜஸ்ட் காண்டினென்ட். செகண்ட் க்வெஸ்சன் வந்து மினரல் ரிச் பிளாட்டியூ எதுன்னு கேட்டிருக்காங்க, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ.
Third question pathingla, largest ocean edhen ketirukanga, Pacific Ocean. Delta is dash order landform ketirukanga, idhu nama ellathukku nalla theriyum, third order landform. Apra island continent enna ketirukanga, idhu vandu Antarctica. Ipo vandu odd man out kandupidikanum, first one la vandu Sri Lanka da wrong, micha moonu continent. Second one la vandu Mediterranean Sea da odd, micha ellame ocean. Third one la pathingna veli mattum third order landform varum, so adhu da odd. So next vandu Bay of Bengal, micha moonu sea. Fifth one pathingna Mount Everest, adha thavarthu micha moonu Andes, Rockies, Himalayas moonu ranges. Next match the following vaanga, South Sandwich Trench. இது வந்து சதர்ன் ஓஷனில் இருக்குது. மில்வாக்கி ட்ரென்ச் இது வந்து அட்லாண்டிக் ஓஷன். மரியா ட்ரென்ச் இது வந்து பசிபிக் ஓஷன். யுரேஷியன் பேசின் இதுக்கு வந்து ஆன்சர் ஆர்க்டிக் ஓஷன். ஜாவா ட்ரென்ச் வந்து இந்தியன் ஓஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரிவர், கரெக்ட் தான். சதர்ன் சாண்ட்விச் ட்ரென்ச் வந்து ஆக்சுவலி இந்தியன் ஓஷன் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இதுக்கு ஆன்சர் வந்து அட்லாண்டிக் ஓஷன் வரும், சாரி சதர்ன் ஓஷன் வரணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க, பிளாட்டியூஸ் ஹாவ் ஸ்டீப் ஸ்லோப்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இது கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஒன் அண்ட் த்ரீ கரெக்ட், டூ வந்து ராங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க, ஸ்டேட்மெண்ட் ஒன் வந்து மவுண்டைன் ஆர் தி செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் டூவில் மெரியா ட்ரென்ச், மெரியானா ட்ரென்ச் இஸ் தி டீப்பஸ்ட் ட்ரென்ச் இன் தி வேர்ல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு. Option C, both statements are true. Okay friends, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். நம்ம வந்து செகண்ட் யூனிட் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நானும் ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.